அன்பார்ந்த மருத்துவ ஜோதிடம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், நமக்கு எல்லாமே வந்துட்டு வாகனம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைக்கு காரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்துட்டு நம்ம சொந்த வாகனங்களாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் ஸ்தானத்தை பார்ப்போம், வந்து வீடு வாகன யோகம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ கடவுள்களுக்கும் ஒரு வாகனம் இருக்குது இல்லையா, அது அதனுடைய சிறப்பு. நமக்கு இருக்கக்கூடிய வாகனம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பிராண்டட் நேம்ஸ் சொல்லுவோம், வந்து இந்த பிராண்டட் பைக் நான் வச்சிருக்கேன், இந்த பிராண்டட் கார் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடவுள் கிட்ட இருக்கக்கூடிய பிராண்டடான வாகனம், அதை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். அது வெறும் வாகனம் மட்டும்தானா, அந்த வாகனத்துடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போறேன். இதுல சில கடவுள்கள், அந்த சில கடவுள்களோட சில வாகனங்கள், அந்த வாகனங்கள் அவர்களுக்கு கிடைத்த விதம், இதை பத்தின சில சுவாரஸ்யமான செய்திகள். வாகனங்கள் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து நந்தியம் பெருமான் வாகனம், முருகனுக்கு மயில் வாகனம், காளி தேவிக்கு சிம்ம வாகனம், விநாயகருக்கு மூசிக வாகனம், பெருமாளுக்கு கருட வாகனம், பிரம்மதேவருக்கு அன்னப்பறவை வாகனம். இது மட்டும்தானா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வாகனம் உண்டு. புதனுக்கு சிம்மம், அதுபோல சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரகங்கள் எடுத்தாலும் வந்துட்டு ஒவ்வொரு வாகனம் உண்டு. வந்து அந்த வாகனத்தோட சிறப்பு, அது அவர்களுக்கு கிடைத்த தன்மைகள், அதை பத்தி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானோட வாகனம்னு சொல்லக்கூடிய நந்தியம் பெருமான், அவர் என்ன வாகனம் மட்டும்தானா அப்படின்னா, அதையும் தாண்டி ஒரு வாகனத்தை ஒரு கடவுள் சூஸ் பண்றது அப்படின்னா லேசுப்பட்ட காரியம் கிடையாது. அதற்கு எண்ணற்ற சோதனைகளும் மிகப்பெரிய அளப்பர ஞானமும் கொண்டு இருந்தா மட்டும்தான் அந்த வாகனம் அப்படிங்கிறத அந்த கடவுள்கள் தேர்ந்தெடுக்கும். அந்த கடவுள்களுக்கு கிடைச்ச வாகனங்கள்ல சிவபெருமானுக்கு நந்தியம் பெருமான் கிடைச்ச வாகனம் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நந்தியம் பெருமானோட தந்தை வந்துட்டு தவம் இருக்கிறாரு, சிவனே வந்து குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த காலகட்ட தருவாயில வந்துட்டு சிவபெருமான் வந்து காட்சி அளிக்கிறாரு, எனது சொரூபம் கொண்ட குழந்தை உனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தியம் பெருமானோட தந்தைக்கு வரம் அளிக்கிறாரு. அவரு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிலத்தை தோண்டும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவாம்சம் பொருந்திய ஒரு குழந்தை வந்துட்டு கிடைக்குது. அந்த குழந்தைய பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு வளர்க்கிறாரு. வந்து வளர்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதே சிவபெருமானோட அதே தன்மைகள், அதே ஞானத்தன்மை எல்லா பொருந்திய வந்து. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நந்தியம் பெருமானுக்கு வந்து ஆயுள் வந்து குறைவு. அதாவது சிவபெருமான் வரம் கொடுக்கும் போதே சொல்றாரு, எனது அம்சம் பொருந்திய குழந்தை தான், ஆனால் ஆயுள் அதுக்கு ரொம்பவும் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஆயுள்கார அந்த ஆயுளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அளப்பரிய ஞானம் பெற்று அதீத திறமையோட திறமைசாலியோட இந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்டு சிவபெருமான் மறைஞ்சிடுறாரு. அதே போல நந்தியம் பெருமான் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த அந்த தருவாயிலேருந்தே ரொம்பவும் சீக்கிரமா அவர்கிட்ட அந்த கிராஸ்பிங் பவர்னால பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற பல பல விஷயங்களை வந்துட்டு ஞானத்தை வந்து அடைகிறாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்கள் எல்லாருக்கும் வந்து உதவுறாரு, எல்லாரும் வந்து ஞானவான்னு போட்டக்கூடிய நிலைமைக்கு அந்த நந்தியம் பெருமான் வளர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் வருது, வந்து இறக்கும் தருவாய் அப்படிங்கும் போது அது தெரிஞ்சு போயிடுது. ஏன்னா இறக்குற டேட்டையும் சொல்லிதான் சிவபெருமான் அந்த வரத்தையும் கொடுப்பாரு நந்தியம் பெருமானோட தந்தைக்கு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஞான குழந்தை, ஏதோ சாதாரண குழந்தையா இருந்தா கூட இறக்குறது அப்படின்னா கூட தெரியாது, இப்படிப்பட்ட ஒரு ஞானம் பொருந்திய குழந்தை, இந்த ஞானம் யாருக்குமே வந்து யூஸ் ஆகாத போல வந்து இந்த குழந்தை இறந்துருச்சுன்னு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட
தேம்பி தேம்பி அழறாரு வந்து. இந்த விஷயம் நம்பிய பெருமானுக்கு தெரிய வர்றது, தனக்கு ஆயுள் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி தவம் புரிகிறார் நந்தியம்பெருமான். ஒத்த காலில் நின்று ஒரு குளத்துக்கு நடுவில் நின்று அவர் தியானம் புரிகிறார். அப்படிப்பட்ட ஒரு தியானம். அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன் எல்லாமே வந்து, அந்த குளத்தில் இருக்கக்கூடிய ஜந்துக்கள் எல்லாமே வந்து நந்தியம்பெருமானோட கால் எல்லாமே துளைக்குது வந்து, ஸ்கின்ஸ் எல்லாமே அரிச்சு. அந்த நிலையிலையும் கூட ஒத்த காலில் நின்று அவர் நடுக்குளத்தில் நின்று தியானம் பண்ணும் போதும் கூட அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தியானம் பண்ண உடனே சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு. அதே போல நந்தியம்பெருமானோட விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு மேலும் வாசிக்கிறதுல அவரை விட வல்லவர்கள் யாருமே வந்துட்டு கிடையாது வந்து, அதாவது மத்தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். சிவபெருமான் காட்சி அளிச்சு அவரை வந்துட்டு ஆட்கொள்றாரு. இதோட பின்னாடி ஒரு புராண கதை இருக்குது. என்ன அப்படின்னா, சிவபெருமான் தனக்கு எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய வாகனம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சொரூபமாகவே தான் விளங்கும் வந்து. மயில் வந்து முருகனின் சொரூபம், அதாவது அழகு அழகு உடையது. அதே போல முருகன், அதே போலதான் வந்துட்டு மயில், அதே போலதான் வந்து நந்தியம்பெருமானும் பார்த்தீங்க அப்படின்னா சிவனோட அம்சம் அதே. சிவபெருமானே தான் வந்து நந்தியம்பெருமானோட, அதாவது அந்த விந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நந்தியம்பெருமானுக்கு கிடைச்சது, அந்த அந்த வீரியம் அப்படிங்கிறது சிவபெருமானோட வீரியத்தன்மை. அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கணங்களுக்கு தலைவன் விநாயகன்னு சொன்னாலும் கூட முதன்மையான சித்தர்கள்னு சொல்லக்கூடிய விஷயத்துல வந்துட்டு நந்தியம்பெருமான் கணங்கள்லையும் சித்தர்களையும் முதன்மை வகிப்பாரு. அதாவது முதன்மையான சித்தர்கள்ல சில கோடிட்டு காட்டும் போது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் முதன்மை சித்தர்னு சொல்லுவாங்க, அகஸ்தியர் முதன்மை சித்தர்னு சொல்லுவாங்க வந்து, ஆனா கணங்களுக்கு தலைவன் விநாயக பெருமான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கணங்கள், இந்த சித்தர் விஷயங்கள், வாகனங்கள்னு எல்லா முறைகளையும் பார்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நந்திய பெருமான் வந்து முதன்மையான விஷயம் வகிப்பார் வந்துட்டு. அப்படி வந்துட்டு அந்த தியான நிலையில வந்து ஆட்கொள்றாரு, ஆயுளையும் கொடுத்து தன்னோட நிலைக்கு வந்துட்டு சிவபெருமான் நந்திய பெருமான அழைச்சிட்டு போவார் வந்து. அப்படிப்பட்ட அளப்பரிய ஞானம் கொண்டவர் தான் வந்துட்டு நந்திய பெருமான். அவர் வாங்கக்கூடிய ஒரு வரம் பாத்தீங்க அப்படின்னா, நான் எக்காலத்திலையும் வந்துட்டு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் வாங்குவார். அதோட காரணத்துவம் தான் எப்போதுமே நந்தியம்பெருமான் சிவனுக்கு எதிர்த்தாப்புல நின்று வந்துட்டு சிவபெருமான பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனாலதான் சிவன் கோயிலுக்கு வழிபடும் போது என்ன அப்படின்னா நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்க போகக்கூடாது, எப்போதுமே ஒதுங்கிதான் போகணும் சிவனை வழிபடும் போது வந்து. ஏன்னா வந்து பாவ தோஷங்களை வந்து உண்டு பண்ணும். நந்திக்கும் சிவனுக்கும் வந்துட்டு நடுவில் நின்றுட்டு நம்ம வேண்டுதல் வைக்கும் போது, இல்லை ரொம்ப நாளே வந்து நந்திக்கும் சிவனுக்கும் நடுவில் நிற்கும் போது வந்து, ஏன்னா அது அவர் வந்துட்டு வாங்கின வரம் அந்த மாதிரியான தன்மைகள் கொண்டது. அது சாதாரண ஒரு வாகனம் அப்படிங்கிறதும் இல்லாம வந்துட்டு அப்படிப்பட்ட ஞான நிலைமை பொருந்தியவர் தான் வந்து நந்தியம்பெருமான் வந்து. அவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா பூதகன சேதன சேனைகளோட வந்துட்டு அதிகமான வலு கொண்டவரும் பாத்தீங்க அப்படின்னா நந்தியம்பெருமான். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சிவபெருமான் அதிகமா கும்பிடுறவரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைலாச பதவி கிடைக்கணும் அப்படின்னா வந்துட்டு நந்தியம்பெருமான் வாங்கின ஒரு வரம் என்ன அப்படின்னா, என்ன மீறி யாருமே கைலாசத்துக்குள்ள நுழைய கூடாது, என்னோட அனுமதி கிடைச்சால்தான் உன்னோட பக்தர்களா இருந்தாலும் கூட கைலாசத்துக்குள்ள நுழைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு நந்தியம்பெருமானுக்கு பவர் கொடுத்து வச்சிருக்காரு சிவபெருமான் வந்து. விஷ்ணு பகவானே வந்துட்டு நுழையக்கூடிய தருவாயிலையும் கூட நந்தியபெருமான் வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய பவர் வந்துட்டு நந்தியம்பெருமானுக்கு உண்டு. கைலாசத்துக்குள்ள விஷ்ணுவோ பிரம்மதேவரை நுழையணும்னா கூட நந்தியம்பெருமானோட அனுமதி இருந்தாதான் நுழைய முடியும் வந்து. அந்த மாதிரி சிவபெருமானை நோக்கி நீங்க போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முதல் வழிபாடா பாத்தீங்க அப்படின்னா நந்தியம்பெருமானுக்கு நீங்க வழிபாடு நீங்க செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைலாச பதவிக்கு அனுமதியானது கிடைக்கும். சாதாரண ஒரு வாகனம் மட்டும் கிடையாது. சிவனோட அம்சம் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு காளைக்கு வந்து தன்னோட கொம்புகளை நீங்க பாத்தீங்கன்னா பிறை வடிவுல இருக்கும். அதேதான் சிவபெருமானும் தன்னோட தலையில வந்துட்டு பிறைய சூடிட்டு நிற்பாரு வந்து. அனைத்து விதங்களையும் பாத்தீங்க அப்படின்னா நந்தியம்பெருமானும் சிவபெருமானும் ஒரு சேர ஒத்த உருவம் கொண்டவர்கள் வந்து. அதாவது காளை வடிவம் அப்படிங்கிறது, ரிஷப வடிவம் அப்படிங்கிறது ஒரு தன்மை வடிவமே தவிர்த்து அவரோட மனித வடிவத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான ஒத்துருக்கும். அவ்வளவு அழகு பொருந்தியவர் வந்து அவர் அந்த குளத்துல நின்று தவம் செய்யும் போது கூட தன்னோட கால்கள் எல்லாமே அறிப்புற்ற நிலையிலும் கூட சிவபெருமான் மறுபடியும் அவனோட அழகு அறிய உடம்ப நீ பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்து தன்னோட தனக்கு
ஈக்குவலான ரைட்ஸ் கொடுத்து உள்ள வச்சிருக்கக்கூடியது, தன்னோட பிள்ளையா பாவிக்கக்கூடியவர் தான் வந்து நந்தியம்பெருமான். வந்து அப்படிப்பட்ட பவர் பொருந்தியவர் தான் நந்தியம்பெருமான். அவரை வழிபடும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைலாசம், அதுக்கான அந்த பதவிகள் அப்படிங்கிறது கிட்டும். வந்து பிரதோஷ காலகட்டங்கள்ல வந்துட்டு நந்தியம்பெருமானோட கொம்புகள்ல வந்து, அதாவது கொம்புகளுக்கு நடுவுல இருந்து சிவபெருமான் நர்த்தனம் ஆடுறது அப்படிங்கிறது வந்துட்டு பிரதோஷ காலத்தினோட விதி. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பிரதோஷ காலத்துல நந்தியம்பெருமானுக்கு தான் வந்துட்டு முதல் அபிஷேகம் நடக்கும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா அவரோட தலைப்பகுதியில கொம்புகளுக்கு இடையில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த பூஜை புனஸ்காரங்கள், அபிஷேகம், ஆராதனை, அந்த மலர் போடுறது என்ன அப்படின்னா வந்து எப்போதுமே பிரதோஷ காலகட்டங்கள்ல சிவபெருமான் எங்க இருந்தாலும் சரி, அவர் எங்கேயும் வாசம் செய்யக்கூடியவர் வந்துட்டு அனுபவம் இருப்பார். ஆனா எப்பேற்பட்ட காலகட்டங்கள் இருந்தாலும் அந்த பிரதோஷ காலகட்டங்கள்ல சிவபெருமான் எங்க இருப்பாருன்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், நந்தியோட கொம்புகளுக்கு நடுவுல நர்த்தன வடிவம் கொண்டு நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான பார்க்கணும், தரிசிக்கணும் அப்படின்னா எங்க அவர் எப்ப எப்படி இருப்பார், எங்கும் நிறைந்தவர்தான் வந்து கடவுள். ஆனா குறிப்பிட்ட அந்த பிரதோஷ காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நிறைஞ்சிருப்பாரு, அது நந்தியோட கொம்புகளுக்கு நடுவுல. அதாவது அதிகமான ஞானம் கிடைக்கும் சித்தர்கள் உங்களுக்கு குருவா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற வரிசையில வரும்போது நந்திய பெருமானுக்கு அவ்வளவு ஒரு வலு ஒன்று வந்து ஈசன் கிட்டே பாத்தீங்க அப்படின்னா ஈசனோட விந்து அதுல இருந்து பிறந்ததுனால பாத்தீங்கன்னா இயற்கையாவே வரும் ஞானம் அடைஞ்சு பிறந்தவர் வந்து நந்தியம் பெருமான். யாரும் வந்துட்டு குருவா நின்று அவருக்கு வந்துட்டு எல்லாமே போதிக்கல, அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா விதி பலனால சிவபெருமானே வந்துட்டு நந்தியின் உருவம் கொண்டு நிக்கிறது தொட்டு பாத்தீங்க அப்படின்னா இயற்கையாவே ஞானம் கொண்டவர் வந்துட்டு நந்தியம் பெருமான். அப்படிப்பட்ட ஆளுமை கொண்ட கணங்களுக்கு எல்லாமே மூத்த கணங்கள் நந்தியம் பெருமான் வந்துட்டு. அப்படிப்பட்ட ஒருத்தவரைதான் வந்துட்டு சிவபெருமான் தனக்கு ஈக்குவலான ஒரு பர்சனை தான் தன்னோட வாகனமா வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கணங்களின் தலைவன் விநாயக பெருமான், அவரோட வாகனம் பாத்தீங்கன்னா மூஷிக வாகனம். பாக்குறதுக்கு மூஷிக வாகனம் ஏதோ வந்துட்டு இந்த விநாயக பெருமானுங்கிறது யானை தலை கொண்டவர், ஒரு யானை வந்துட்டு மூஷிகத்துக்கு மேல உட்காருது பாரு அப்படின்னா மூஷிகம் அப்படிங்கிறது அறிவுங்கிறது குறிக்கிறது. அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அறிவு பொருந்திய விலங்குகள் நீங்க பார்த்திருப்பீங்க, பல விலங்குகள் வந்துட்டு குதிரை நாய் இதெல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க வந்து. அதே போல மூஷிகத்துக்கும் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட அறிவுன்றது வந்து, அதே போல நல்ல சகனம் மூஷிகம் அப்படிங்கிறது. விநாயகர் அப்படிங்கிறது ஞான சுரூபம், அதை தாங்கி நிக்கிறது வந்து மூஷிகம். மூஷிகம்ங்கிறது அறிவு, அறிவுங்கிறது அளப்பரிய ஞானத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. அறிவு மேல வந்துட்டு தான் ஞானம்ங்கிறது வந்துட்டு அமரும். இதோட தாற்பயம் தான் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஞானம் அதை வந்துட்டு நீங்க பெறுறதுக்கும் சின்னோண்டு ஒரு விஷயம், அதாவது அறிவு இருக்கிறதுலே வலிமை இல்லாத ஒரு கோல்னு சொல்லக்கூடியது புதன் பகவான், இருக்கிறதுலே சின்ன கோல்னு சொல்லக்கூடியது. அந்த புதன் பகவான் ஆற்றல் என்ன அப்படின்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய கோளான குரு பகவானை ஈர்க்கக்கூடிய, அதாவது ஞானத்தையே வந்து பெறக்கூடியதற்கு நமக்கு முதன்மையா விளங்கக்கூடியது அறிவு. அந்த சின்னோண்டு அறிவு, அந்த சின்னோண்டு ஒரு மூளை, அது பாத்தீங்க அப்படின்னா அளப்பரிய உலக பிரபஞ்சத்தோட ஞானத்தையே வந்துட்டு தாங்கி பிடிச்சு நிக்கிறது தான் வந்து விநாயகர் மூஷிகத்தோட விஷயம். இந்த மூஷிக வாகனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாதாரண மூஷிகம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய அரக்கன். அவரு கூட வந்துட்டு ஆதிபராசக்தி அனைவரும் வந்துட்டு போர் புரிந்து யாராலையும் தோற்கடிக்க முடியாத ஒரு அரக்கன். அவரை கடைசியில வந்து விநாயக பெருமான் வந்து தோற்கடிச்சு ஒரு மிகப்பெரிய சிவபக்தியில நின்றவங்க, ஒரு மிகப்பெரிய கடவுள் பக்தியில வந்துட்டு இருந்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னா முழுமையா எப்போதுமே ஒரு கடவுள் வந்துட்டு அழிக்க மாட்டாங்க, எப்போதுமே அதை மாற்று உருவம் கொடுத்து நல்ல ஞானத்தை கொடுத்து தன் பக்கத்திலேதான் வந்து கடவுள் வந்துட்டு வச்சுக்குவாரு. வந்து எப்போதுமே வந்துட்டு ஒருத்தவங்க அறிவு வந்து நெகட்டிவா திங்க் பண்ணாலும் சரி, ஒருத்தவங்க திருடனாவே இருந்தாலும் சரி, அவனை திருத்தி தான் வந்து கடவுள் வந்து பக்கத்துல வச்சுக்குவாரே தவிர்த்து அவனை அழிச்சு அழிக்கணும்னு ஆசைப்பட மாட்டார் எப்போதுமே கடவுள் வந்து. அதுதான் கருணை உடம்பும் வடிவம் கண்டவர் வந்து கடவுள்னு சொல்றாரு. அந்த விநாயக பெருமானோட அந்த மூஷிகம் அது வந்து மிகப்பெரிய அரக்கன். ஆனா அவர்கிட்ட இருக்க அந்த ஞானத்தை வந்து பார்த்தாரு விநாயக பெருமான், அதனால அழிக்காம ஆட்கொண்டு அதை மூஷிக வாகனமா தனக்கு கீழே வந்துட்டு வச்சுக்கிட்டாரு வந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு பகவான் அவருடைய வாகனம் பார்த்தீங்கன்னா கருடன், இருக்கிறதுல விரைந்து செல்லக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கருடன் கருடபக்ஷி தான் வந்து. கருடபக்ஷியோட
கூர்மையான கண்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு மயிலுக்கு எவ்வளவு தூரத்துக்கு மேல பறந்தாலும் வந்து ஒரு ஒரு கீழே வந்துட்டு ஒரு அசைவுகள் ஏற்படுது, ஒரு சின்ன ஒரு உயிரினம் நகருது அப்படின்னா அதை அந்த அந்த லெவலுக்கு அதுக்கு ஐப்பவர் வந்து அதை பார்க்கக்கூடியது, அவ்வளவு விரைந்து பார்க்கக்கூடியது வந்து அவ்வளவு ஞானம் பொருந்திய ஒரு அவ்வளவு கூர்மையான ஞானம் பொருந்தியவர் தான் வந்து கருட பகவான். அதை வந்து தன்னோட வாகனமா வந்து விஷ்ணு பகவான் வச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கருட பகவானோட இன்னொரு ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வந்து விஷ்ணு பகவான் ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணும்போது கருடனை வந்துட்டு தூக்கி சுமந்துட்டு போகும்போதும் சும்மா வந்து கருட பகவான் போக மாட்டாரு. ஏதாச்சும் ஒரு கேள்விகளை கேட்டு கேட்டு தன்னோட அறிவை வந்து விருத்தி பண்ணிக்குவாரு. விஷ்ணு பகவான் கிட்ட ஒவ்வொரு கேள்வி கணைகளா தொடுத்து தொடுத்து தன்னோட ஞானத்தை எப்போதுமே வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்போதுமே பார்த்தீங்கன்னா லேர்னிங் கெப்பாசிட்டி, லேர்னிங் பவர், அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்துக்கான கான்சன்ட்ரேஷன் உங்ககிட்ட வந்துட்டு இருக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த கருட பகவானை கருட வாகனத்தை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களோட மனம் வந்துட்டு ஒரு விஷயத்தில் லைக்க மாட்டேங்குது அப்படின்னா கருட பகவானை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் கூடும், வந்து அறிவு வந்து விருத்தியாகும். அறிவை வந்து பார்த்தீங்கன்னா அறிவுக்கு காரகத்துவம், அதாவது வந்து அதுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் வந்து கூர்மையான அறிவு பொருந்தியவர். அவரோட வாகனமும் பார்த்தீங்கன்னா அதே கூர்மையான அறிவு பொருந்திய கூர்மையான பார்வை கொண்ட கருட பக்ஷி. விஷ்ணுவோட அம்சம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கருடன் கிட்டையும் இருக்கும். அதே போலதான் நந்தியம் பெருமான் போலவே தான் கருட பகவானும் வந்துட்டு விஷ்ணுவை நேர் எதுக்கு பார்ப்பார். எப்போதுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு நாராயணர் கோயில் நந்திக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து சிவபெருமானோட கோயிலுக்குள்ள நுழையும் போது ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயங்கள் நந்தியம் பெருமான் வந்து உங்களோட பார்வையில் படுவார். ஆனால் நீங்கள் விஷ்ணு கோயில் நுழையும் போது படபடப்பட நீங்கள் உள்ளே நுழைஞ்சிருவீங்க. ஆனால் வெளியில் வந்து கருட பகவான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்போசிட்டில் விஷ்ணு பகவானை நோக்கி நிற்பார். வந்து எப்போதுமே உள்ள நுழையும் போது ஒரு கோயிலுக்குள்ள நீங்க நுழையிறீங்க அப்படின்னா சிவன் கோயிலா இருந்துச்சு அப்படின்னா நந்தியம் பெருமான வழிபட்ட பிறகுதான் சிவனை போய் வழிபடணும். எப்படின்னா கைலாசத்துக்குள்ள நுழையும் போது நந்தியம் பெருமான் கிட்ட அனுமதி கேட்டுட்டு சிவபெருமானை பார்க்க போற மாதிரிதான் ஒரு கோவிலுக்குள்ளேயும் நீங்க உள்ள நுழையும் போது ஒரு வேண்டுதல்கள் அப்படின்னு நீங்க வைக்க போகும்போது பாத்தீங்கன்னா நந்தியம் பெருமான் கிட்ட அனுமதி கேட்டு சிவபெருமான் கிட்ட வேண்டுனீங்கன்னாதான் அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு நடக்கும். வந்து என்ன அப்படின்னா இதுதான் வந்துட்டு நந்தியம் பெருமானோட காதுல வந்துட்டு ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க அப்படின்னா நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான தாத்பரியம். இதே போல கருட பகவானை வழிபட்ட பிறகுதான் வந்துட்டு விஷ்ணு பகவானை வழிபடணும். இன்னொன்னு சொல்லணும்னா பெரிய திருவடி வந்துட்டு கருட பகவான், சிறிய திருவடி தான் வந்துட்டு ஹனுமார்னு சொல்லக்கூடியது. வந்து ஹனுமாரை கம்பேர் பண்ணும்போது கருட பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அளப்பரிய ஞானம், அது போல பார்த்தீங்கன்னா அதே விரைந்து எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணு கிட்ட இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா விரைந்து செயல்படக்கூடியது. அறிவுபூர்வம், ஞானம், அறிவு, மனம், மனம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட காரகத்துவம். இது பார்த்தீங்கன்னா கருடனுக்கும் பொருந்தும், ஹனுமனுக்கும் பொருந்தும். ஹனுமன் வாகனமா அப்படின்னா வாகனம் கிடையாது. அதே போலதான் வந்து கருட பகவானும் வாகனம் அப்படின்னா கருட பகவானும் முதன்மையா பார்க்கும்போது விஷ்ணு பகவானுடைய நண்பர், அதுக்கப்புறம் தான் வாகனம். ஹனுமன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராமாயணத்துல லங்கேஸ்வரன் அழிக்கும் போது பாத்தீங்கன்னா வாகனமா செயல்படுவாரு. வந்து இதனால பாத்தீங்க அப்படின்னா ஹனுமனோட சாராம்சம் பாத்தீங்கன்னா குரங்கு. குரங்கு பாத்தீங்கன்னா மதிநுட்பம், அறிவு கொண்டது. வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் வச்சிருக்கக்கூடிய வாகனங்கள் அதோட அம்சம் பொருந்தீங்கன்னா அந்த கடவுளோட அம்சம் முழுமையா அந்த வாகனத்துக்கிட்ட இருக்கும். வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானோட வைகுண்டத்துக்குள்ள நுழையும் போது வந்துட்டு இரண்டு வாயில் காவலர்கள், அதாவது பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து விஸ்வசேனர்னு சொல்லுவாங்க. விஸ்வசேனர் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெருமாளோட சன்னதிக்கு இடது பக்கத்துல ஒரு சின்னதா வந்துட்டு ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. இதை நீங்க பல பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அவர் பேர் தான் வந்து விஸ்வசேனர்னு சொல்லக்கூடியது. நீங்க கைலாசத்துக்குள்ள நீங்க அதாவது நீங்க வந்துட்டு வைகுண்டத்துக்குள்ள போகணும் அப்படின்னா முதன்மையா அனுமதி வாங்கு அனுமதி கொடுக்கக்கூடிய பாத்தீங்கன்னா விஸ்வசேனர். அவர் அனுமதிச்சாதான் இனிஷியல் ஸ்டெப் நீங்க வந்து வைகுண்டத்துக்குள்ளே நீங்க போக முடியும். வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருட ஆழ்வார், அவர் அனுமதிச்சாதான் நீங்க விஷ்ணுவை பார்க்க முடியும். வந்து அதே போல
பெருமாள் பக்தர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வைகுண்ட வாசம் அடையணும் விரும்புறவங்க வந்துட்டு விஸ்வச்சேனரை வந்துட்டு நீங்க வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட நீங்க அனுமதி கேட்கும் போது கேட்டு கேட்டு நீங்க அதாவது அவர்கிட்ட நீங்க அனுமதி கேட்டு கடவுளர்கிட்ட அனுமதி கேட்ட பிறகுதான் வந்துட்டு ஒரு கோவிலுக்குள்ள நீங்க என்ட்ராகும் போது விஷ்ணு கிட்ட வழிபடணும். அப்ப நீங்க வழிபட்டும் போதுதான் பாத்தீங்கன்னா உங்களோட அந்த வேண்டுதல்கள் அப்படிங்கிறது முழுமை பெற்று பலிக்கும். அது அங்க இருக்கக்கூடிய அந்த வாயில் காவலர்கள்னு சொல்லக்கூடாது, விஷ்ணுவனுடைய நண்பர்கள் இவருங்க கிட்ட நீங்க வந்துட்டு நீங்க தன்னோட செய்திகளை நீங்க கொண்டு போகும்போதுதான் பாத்தீங்க அப்படின்னா அவங்கதான் விஷ்ணு கிட்ட அதை எடுத்துட்டு போவாங்க. வந்து அந்த விதத்துல பார்க்கும்போது விசுவச்சேனரும் கருடாழ்வாரும் வந்துட்டு பெருமாளுக்கு முதன்மையானவர்கள், இவங்க வந்துட்டு முதன்மையான சீடர்கள்னு சொல்லலாம், வந்து பெருமாளுக்கு நண்பர்கள்னு சொல்லலாம், கடையாழ்வார வாகனம்னு சொல்லலாம். அவர் வாகனம்னு சொல்றதை விட ஆழ்வார்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் முதன்மையான ஒரு ஆழ்வார். அதாவது விஷ்ணு கிட்ட நேரடியா நின்று தீட்சை வாங்கி தன்னோட அறிவை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்வார், ஒரு சித்தர் தான் பாத்தீங்க அப்படின்னா கருடாழ்வார். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முருகன், முருகனுடைய வாகனம் தான் மயில். மயில் பாக்குறதுக்கு வந்துட்டு அழகா இருக்கும். வந்து முத்தமிழ் முருகன் சொத்து மயிலோட தலையிலையும் மூணு கொண்டு இருக்கும். வந்து இருக்கக்கூடிய நிறம் பல்வகை நிறம், முருகனுக்கு பிடித்ததோ வந்து கதம்ப மலர்கள். வந்து அத்தனை வண்ணம் அத்தனை ஜொலி ஜொலிப்பு முருகனுக்கு மட்டும் இல்லையா என்ன, அது மயிலுக்கும் உண்டு. சரி, முருகனுக்கு வந்துட்டு மயில் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேட்ல வந்துட்டு முருகனுக்கு வந்துட்டு மயில் வந்துட்டு வாகனம் கிடையாது. முருகனுக்கு மேஷம் அதாவது ஆடு, செம்மறி ஆடு, அதுதான் முதன் முருகனுடைய முதல் வாகனம். வந்து ஒரு ஆடு அதுதான் வந்துட்டு அதையே வந்துட்டு முருகப்பெருமான் வந்துட்டு தன்னோட முதல் வாகனமா தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, மூர்க்கத்தனமா ஒருத்தவன் வந்துட்டு யோசிக்காம போய் முட்டி அடிக்கும் வந்து வேகம் எப்போதும் வந்துட்டு இருக்கும். ஆடு மந்தைகள் அப்படிங்கறத விட செம்மறி ஆட்டோட குணம் வந்து தனி, சாதாரண ஆடுங்கிறது தனி. செம்மறி ஆடு பாத்தீங்க அப்படின்னா மூர்க்கத்தனமா ஒருத்தவனை முட்டி வந்துட்டு அவனை சாக்கியம் வந்து அப்படிப்பட்ட வேகம் பாத்தீங்க அப்படின்னா செம்மறி ஆடிக்கிட்டு இருக்கும். அது முருகனுக்கு உரியது. இது முதல் வாகனம் முருகனுடையது. இரண்டாம் வாகனம் வந்துட்டு முருகனுக்கு அமைஞ்சது வந்துட்டு யானை. யானை வந்து ஞான சாராம்சம். முருகன் வந்துட்டு ஞானத்தினுடைய காரகத்துவம் வந்து அதனுடைய பாத்தீங்க அப்படின்னா முருகனுடைய சாராம்சத்துல வந்து இரண்டாவது வாகனம் தான் அவருக்கு அவருக்கு அமைஞ்சது யானை வந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமாளுக்கு ஞான பலம், இந்த விஷயங்கள் நடக்கும் போது ஒரு வாகனம் கிடைக்குது விஷ்ணுவின் வாயிலாக வந்துட்டு. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மயில் வாகனம் விஷ்ணுவால வந்துட்டு கொடுக்கப்படுது முருகப்பெருமானுக்கு வந்து முதன்மையா. அதாவது செம்மறியாடு யானைக்கு அப்புறம் வந்துட்டு மயில், அதை வந்துட்டு வாகனமா அவர் பயன்படுத்துறாரு. மயில் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா முருகன் கிட்ட இருக்கிற அதே அழகு, அதாவது முருகன் கிட்ட இருக்கிறதுல ஹைலைட்டடான விஷயம்னு சொல்லக்கூடியது வந்துட்டு வேகம், யானை, ஞானம். ஞானம் மட்டும் கிடையாது, விவேகம் யானை கிட்ட வந்துட்டு உண்டு. வந்து ஞானம் விவேகம் பொருந்தியது யானை வந்து. மயில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அழகு. இந்த மூணாவது அவருக்கு கிடைக்கக்கூடிய வாகனம் பாத்தீங்கன்னா மயில் வந்துட்டு பெருமாளுடைய சாராம்சத்துல கிடைக்கிறது வந்து அறிவு பொருந்திய மயில், முதல் மயில் வந்து. இந்த மயில் பாத்தீங்க அப்படின்னா அவர் குறிப்பிட்ட காலகட்டங்கள் வரைக்கும் வச்சிருக்காரு வந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சூரிய சம்ஹாரம் பண்ணும் போது சக்கரவான பறவையா வந்து சூரபத்மன் எல்லாருக்குள்ளையும் சண்டை போட்டுட்டு இருப்பாரு வந்து. அப்போ அதே பறவையில ரேஞ்சுக்கு வந்துட்டு முருகனால வந்துட்டு ஏறி பறக்கணும். ஆனா இவர் வந்து தெய்வ நிலையில வளர்ந்து திரும்பியும் பூலோகத்துக்கு வந்துடுறாரு முருகப்பெருமை சூரபத்மனை அழிக்கிறதுக்கு. அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா மயில் வந்துட்டு கைலாசத்துல இருந்துருது வந்து. அதனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவர்கிட்ட மயில் வாகனம் இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு மனிதாவதாரம் மாதிரி செயல்பட்டு வந்து சூரபத்மனை அழிக்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அப்போ அவருக்கு வாகனம் கிடையாது. அப்போ இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா இந்திரன் வந்துட்டு மயிலா மறுபடியும் மாறி வாகனமா இருந்து அந்த சக்கர பறவை கூட வந்து சண்டை போடுறாரு. அப்போ சண்டை போடும் போதும் கூட முருகப்பெருமான் வந்துட்டு
முதல்ல வந்துட்டு இந்த மயில் வந்து ரொம்பவும் அடிவாங்கும். ஏன் அப்படின்னா தேவர்களும் சில பல தப்புகள் பண்ணியிருப்பாங்க, வந்து அந்த விஷயங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு தெரியும். அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த தப்புக்கு எல்லாம் அடிவாங்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மயில் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் வந்துட்டு அடிவாங்கும். சக்கரவாள பறவை வந்து சுழட்டி சுழட்டி அந்த மயில் அடிக்கும். ஆனா முருகன் வந்துட்டு அதுல பறந்து பறந்து ஸ்லோவா தான் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்திரன், மயிலா இருக்கக்கூடிய அந்த இந்திரன் கேட்பாரு, ஏன் முருகனை இவ்வளவு அடிவாங்கிற வந்து என்னை நீ காப்பாத்த மாட்டேங்கிறீ அப்படின்னு ரொம்ப சொல்லுவாரு. உன்னோட கர்மவினைகள் கொஞ்சம் இருக்குதோட, நீ மட்டும் தப்புவே நீ தப்பே பண்ணலன்னா சொல்ல முடியாது. நீ வந்துட்டு தேவர்களோட விஷயங்கள்ல இருக்க வந்து ஆனாலும் நீ தவறுகள் பண்ணிருக்க, சூரபத்மன் அதுக்கான தண்டனை உனக்கு கொடுத்தாலும் அதுக்காக தான் வந்துட்டு உன்னை நான் இப்போதைக்கு சூரபத்மன் தாக்கட்டும்னு சொல்லி விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளை கழிச்சுதான் வந்து அந்த மயில் வாகனத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானது சக்கரவாள பறவை கூட சண்டை போட ஆரம்பிப்பாரு. அப்பயும் கூட ஞானத்தை வந்து முருகப்பெருமான் கைவிட மாட்டாரு. வந்து அந்த அந்த விஷய காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் மயிலா வந்துட்டு இந்திரன் மாறுறாரு வந்துட்டு. அதுக்கப்புறம் அவரு சண்டை போடுறாரு, ஜெயிக்கிறாரு சூரபத்மன். சூரபத்மனின் அகெயின் வந்து அவரு அடிக்கலை வந்து ஆட்கொள்றாரு. வந்து சூரபத்மன் வந்துட்டு நீங்க பாக்கணும் அப்படின்னா ஹைலைட்டடான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு மிகப்பெரிய சிவபக்தன். ராவணன் போலவே பாத்தீங்க அப்படின்னா வஜ்ரத்துல வந்து தன்னோட வஜ்ரத்தை கொண்டு தன்னோட தலையவே வெட்டி யாக குண்டத்துல பிறப்பிச்சு அந்த அளவுக்கு வந்துட்டு சிவபக்தியில திளைச்சு அவர் வரம் வாங்குவார். அது மட்டுமா அப்படின்னா வந்து கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான கலைகளையும் வல்லவர் வந்துட்டு சூரபத்மன் வந்து. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா அவரோட தன்னோட மகேந்திரபுரிய கூட வந்துட்டு ஒரு சொர்க்கமாக வந்துட்டு மாத்தி வச்சிருந்தாரு. வைரம் வைடூரியம்னு சொல்லிட்டு கலைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை வந்துட்டு அவரு புதைத்து வச்சிருந்தாரு. தன்னோட விஷயங்கள்ல அழகு வாய்ந்த, அறிவு வாய்ந்த, ஞானம் வாய்ந்தவர் வந்துட்டு சூரபத்மன் வந்து. அப்படிப்பட்ட ஞானம் பொருந்திய ஒரு சிவபக்தனையும் ஒரு கலை ஞானம் பொருந்திய ஒரு ஞானம் பொருந்திய ஒரு அரக்கனாவே இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை கொண்டவன முருகப்பெருமான் வந்துட்டு அழிக்கணும்னு சொல்லி விரும்பல. சிவபெருமானோட வாயிலா வந்து சூரபத்மனை பத்தி கேட்கும் போது, அதாவது பார்வதி வாயிலா வந்து முருகப்பெருமான் சூரபத்மனை பத்தி கேட்கும் போது முதல்ல கோவப்படல, வியக்கிறாரு. வந்து இப்படிப்பட்ட ஒருத்தவனை வந்துட்டு அழிக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம ஏன் ஆட்கொள்ள கூடாது? அவரை வந்துட்டு எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா திறமைகள் அப்படிங்கிறது தப்பான இடத்துல இருக்கும். அப்படி தப்பான இடத்துல இருக்கும்போது அந்த திறமைகளை வந்துட்டு கொண்டவன அழிக்கக்கூடாது. அந்த திறமை கொண்டவன மாத்தி சரியான பாதையில திசை திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். வந்து இதுதான் கடவுள் பண்றது. அதே போலதான் முருகனும் பண்ணாரு. இப்படிப்பட்ட ஆளுமை பொருந்திய, கலைஞானம் பொருந்திய, ஞானம் பொருந்திய ஒருவனை தன் கூடவே வந்துட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவரை ஆட்கொள்றாரு முருகப்பெருமான். மயிலா மாத்தி தன் கூடவே வந்துட்டு வச்சுக்கிறாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லா கடவுள்களும் வாகனத்தை வந்துட்டு தனக்கு நேரா வந்துட்டு வச்சிருப்பாங்க. முருகப்பெருமான் வந்து வாகனத்து மேல உட்காந்துருப்பாரு, வந்து தன் கூடவே வச்சிருப்பாரு. ஒரு பிடிப்போட எப்போதுமே வந்து தன்னோட வாகனத்தை வச்சிருப்பாரு. வந்து பக்கத்திலே நின்று அனைத்து ஞானங்களையும் வந்துட்டு கேட்கக்கூடிய விஷயங்கள் மயில் பொறுத்த வரைக்கும் வந்து. மயிலுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிராப்தம். ஏன்னா திருமாலும் பாத்தீங்க அப்படின்னா கருடாழ்வார் வந்துட்டு எப்ப தேவையோ அந்த வாகனத்தை அப்பதான் எடுத்துட்டு போவாரு வந்து. ஆனா முருகன் வந்து தன் கூடவே எப்போதுமே வந்துட்டு ஆட்கொண்டு அந்த வாகனத்தை வச்சிருப்பாரு. வந்து இந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த கடவுளோட எக்ஸாக்ட் பிரதிபலிப்பா அந்த ஆளுமை, அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த விவேகம், அந்த கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்டான அம்சங்கள் எல்லாமே அந்த வாகனத்துக்கிட்டையும் இருக்கும். வந்து இதே போலதான் ஒவ்வொரு கிரகங்களும் பாத்தீங்க அப்படின்னா புதனோட காரகத்துவத்துல பாத்தீங்கன்னா புதனோட வாகனம் பாத்தீங்கன்னா சிங்கம். எதுக்கு சிம்ம வாகனத்தை தூக்கி புதன் வச்சுக்கிட்டாரு அப்படின்னா ஒரு அரசியல் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா தலைமை பொறுப்புல இருக்கவங்க செவ்வாயோட சூரியனோட காரகத்துவத்துல இருப்பாங்க. அவங்க பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா அரசியல்வாதிகள் வந்து பிளான் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் கலெக்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதாவது பிளான் வந்துட்டு எப்படி பண்றதுங்கிற அந்த ஆலோசனையை வந்து அந்த அரசியல்வாதிக்கு கொடுப்பாங்க. வந்து எந்த ஒரு அரசியல்வாதியா எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களை சுத்தி, அதாவது மினிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களை சுத்தி வந்துட்டு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க.
ஒரு சூரியன் பக்கத்துல எப்போதும் புதன் இருக்கிற மாதிரி அரசியல்வாதிங்க பக்கத்துல இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் புதனோட காரகத்துவத்துல வருவாங்க. அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா செவ்வாய் சூரியனோட காரகத்துவத்துல வருவாங்க. வந்து சூரியன் பக்கத்துல எப்போதும் ஆலோசனை பண்றதுக்கு மந்திரி மாதிரி புதன் இருக்கிற மாதிரி இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அரசியல்வாதிங்க பக்கத்துலயும் இருப்பாங்க. அப்போ இவங்க கொடுக்குற ஆலோசனையினாலதான் பாத்தீங்க அப்படின்னா அவங்க மேல நிக்கிறாங்க வந்து. அதனாலதான் பாத்தீங்கன்னா மறைமுகமா பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்துட்டு இதை கட்டுப்படுத்தும். வந்து இதை கட்டுப்படுத்தும்னு சொல்றதை விட நெருங்கி இருக்கும். இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குரிய எப்போதும் புதனோட கரகத்துவம் நெருங்கி இருக்கும். அரசாங்க கிரகம்னு சொல்லக்கூடியது, அரசியல் ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மம், சிம்ம ராசி, அதுக்கான காரகத்துவம் சிங்கம், அது தன்னோட வாகனமா வச்சிருப்பாரு புதன் பகவான். வந்து சூரிய பகவான் வந்து துரிதம், தன் வச்சிருக்கக்கூடிய குதிரை அது பாத்தீங்க அப்படின்னா அதிவேகமா ஓடக்கூடியது, சுறுசுறுப்பு, எப்போதுமே நிக்காம ஓடக்கூடியது, ஹார்ஸ் பவர்னு சொல்லக்கூடியது சூரியனோட அம்சமும் அதே தான். வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கனாலும் ஒவ்வொரு கடவுளும் தான் வச்சிருக்க வாகனம், காளி தேவி சினம், ஆளுமை, சிம்ம வாகினி, சிம்மமும் புலியும் தான் பார்த்தீங்கன்னா காளி தேவிக்கு எப்போதும் வாகனமா இருக்கும். வந்து எந்த ஒரு கடவுள்களை எடுத்தீங்க அப்படின்னாலும் பிரம்மதேவர், அன்னம், அன்னப்பறவை, அன்னம்பறவை என்ன அப்படின்னா வந்துட்டு இருக்கக்கூடிய நல்லதுகள் மட்டும்தான் எடுக்கும். பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா வந்து பாலை மட்டும்தான் உறிஞ்சி எடுக்கும், தண்ணியை விட்டுரும். வந்து பிரம்மதேவர் அதே போலதான், நீ எவ்வளவு நீங்க தவறுகள் பண்ணாலும் உங்ககிட்ட இருக்க தவறுகள் எப்போதுமே அவரு சுட்டி காட்ட மாட்டாரு, பார்க்க மாட்டாரு. நீங்க ஒரே ஒரு நல்லது பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பிரம்மதேவர் வழிபட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு பக்கத்திலேயே வச்சுக்குவார். வந்து அதனாலதான் ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா வரம் வாங்கறதுக்கு எப்போதுமே பிரம்மதேவரை வந்துட்டு நோக்கி வரம் இருந்தவங்க வரம் வாங்குவாங்க. அப்படின்னா அவர் அதிகமா தவறுகள், நீங்க பண்ற தவறுகளை அவர் கண்டுக்க மாட்டாரு. உங்ககிட்ட நல்லது மட்டும்தான் அவர் பார்ப்பாரு. வந்து நீங்க 100 விஷயம் கெட்டது பண்ணினாலும் நீங்க ஒரே ஒரு விஷயம் நல்லது பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கான நல்ல விஷயத்தை உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான பிராப்தத்தை பிரம்மதேவர் கொடுத்துட்டு போயிடுவாரு. அதோட சாராம்சம் தான் அன்னப்பறவை. அதையோட சாராம்சம் கொண்டவர் தான் பிரம்மதேவர். அவர் வச்சிருக்கக்கூடிய வாகனம் பாத்தீங்கன்னா அவரோட இயல்பு சாராம்சத்தை பொருந்தி இருக்கும். வந்து இது வாகனங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்களுக்கு இருக்கு. அதை பத்தி இன்னொரு வீடியோல சொல்றேன். இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, நமக்கு 4 பாவகம் வந்து வாகனங்களை குறிச்சு வர்றது. அந்த 4 பாவகம் வந்துட்டு ஒவ்வொரு காரகத்துவம் இதுக்கு சம்பந்தப்பட்டது, வீடு வாகன யோகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதை நம்ம கேல்குலேட் பண்றது. நம்ம 4 பாவத்தை பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய வாகனங்கள் அதோடைய சாராம்சங்கள் வந்து தெரியும். வந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய வாகனங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது வாகனங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா வந்து உங்களுடைய ஜாதகத்தினுடைய அம்சம் பாத்தீங்க அப்படின்னா அந்த 4 பாவத்துல தெரியும். அதாவது ஒரு வாகனம் அந்த கடவுளை பிரதிபலிக்கிற மாதிரி உங்களோட குணநலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 பாவத்துல பிரதிபலிக்கும். வந்து எப்படி நீங்க இருக்கீங்க உங்களோட அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா 11 பாவம் மாதிரி அந்த 4 பாவமும் பார்த்தீங்கன்னா வலிமையுடையோ ஒரு கேந்திரம். அதுக்குள்ளக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குணநலன்கள் எல்லாமே புதஞ்சிருக்கும். வந்து இதை எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 4 பாவகம். இது பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம், கல்வி ஸ்தானம், வீடு வாகன ஸ்தானம், இது எல்லாமே சொல்லக்கூடியது, தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 4 பாவத்தோட காரகத்துவத்தில் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வலிமையான ஒரு கேந்திர பாவகம். இதை பத்தி இன்னும் ஒரு வீடியோல நான் விளக்கமா சொல்றேன். நன்றி.